நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சீதா, சீதா, என்ன இவ்வளவு சிம்பிளா இருக்க? நீ சிம்பிளா இருக்க கூடாது. ஏனா நீ சாதாரண வீட்டு மருமக கிடையாது, சக்கரவர்த்தி வீட்டு மருமக. அதுவும் இந்த சித்ரா தேவி வீட்டு மருமக. எவ்வளவு கம்பீரமா இருக்கணும் தெரியுமா? இந்தா இத பாரு, திறந்து பாரு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இத போட்டுக்கோ. நம்ம வீட்டுக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வர போறாங்க. அவங்க கல்யாணத்துக்கு வரல, அதனால ஒன்ன பாக்குறதுக்கு மட்டும்தான் வராங்க. அவங்க முன்னாடி இந்த நகைகளை போட்டுக்கிட்டு நல்ல ராணி மாதிரி வந்து நிக்கணும், சரியா? அதிர்ஷ்டம்னா இப்படி இருக்கணும். இந்த மாதிரி நகையெல்லாம் போட்டுக்க போறேன்னு நீ கனவுல கூட நினைச்சு பாத்திருக்க மாட்டியே. கல்பனா, ஜஸ்ட் ஷட் அப். சீதா, நீ இந்த நகையெல்லாம் போட்டுக்கிட்டு இந்த வீட்டுல வளைய வளைய வந்தினா அதை பார்த்து ராம் சந்தோஷப்படுவான். அவனுக்கு சந்தோஷனா எனக்கும் சந்தோஷம்தான். அப்படி இல்லாம ராம் மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துகிட்டீனா தெரியும்ல, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். போட்டுக்கோ, போட்டுக்கோ, நல்லா போட்டுக்கோ. இந்த நகையெல்லாம் நீ எங்க பாத்துக்க போற? கவரிங் நகையை கூட உன் கழுத்து பார்த்திருக்காது. இன்னைக்கு தங்க ஆபரணம் போட போற. எல்லாம் சக்கரவர்த்தி வீட்டுக்கு மருமகளா வந்த அதிர்ஷ்டம்தான். யார் யாருக்கோ வர வேண்டிய அதிர்ஷ்டம் உனக்கு வந்திருக்கு. எவ்வளவு சொல்லியும் கடும் பிடிச்சு எல்லாத்துக்கும் ஒரு தகுதி வேணும். சீதா, பின்ன இருக்கு, பின்ன இருந்தா கூட. அக்கா, அக்கா, என்னக்கா அப்படி பாக்குறீங்க? இல்ல, இந்த நகைங்கெல்லாம் எவ்வளவு நல்லா இருக்கு. யாரு கொடுத்தா? இப்போ வீட்டுக்கு விருந்தாளிங்க வராங்களா, அதான் அத்தை இதெல்லாம் போட்டு ரெடியாக சொன்னாங்க. நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. எவ்வளவு அழகான நகைங்கெல்லாம் உனக்கு கிடைச்சிருக்கு. என்ன பாரு, வெறும் கழுத்தா நிக்கிற. எப்படி இருந்தாலும் நீ இந்த வீட்டுக்கு பெரிய மருமக இல்லையா, அதான் உனக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்கு. எனக்கும் இந்த மாதிரி எல்லாம் அழகா நகை போடணும்னு ஆசையா இருக்கு. ஆனா என்ன பண்ணட்டும், உனக்கும் அத்தை கொடுத்த மாதிரி எனக்கு ஏன் அத்தை கொடுக்கலையே? என் தலையில எழுதி இருக்கிறது அவ்வளவுதான். அக்கா, ஏங்கா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இந்த நகையில நான் போட்டிருந்தா என்ன, நீங்க போட்டிருந்தா என்ன? ஒண்ணு பண்ணலாம், நான் நகைய கழட்டி கொடுக்கறேன், நீங்க போட்டுக்கோங்க. வேணாம் வேணாம், இந்த நகை உனக்கு உன் அத்தை கொடுத்தது, இத நீதான் போட்டுக்கணும். அக்கா, இந்த நகை எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு.
இதெல்லாம் போட்டுக்கிட்டு என்னால வேலை செய்ய முடியுமான்னு தெரியல. உண்மை சொல்லணும்னா இந்த நகையெல்லாம் உங்க கழுத்துல இருந்தாதாங்க நல்லா இருக்கும். ஏதோ நீ சொல்றங்கிறதுனால நான் வேணா வாங்கிக்கிறேன். நானே போட்டு விடுறேங்கா. வேண்டாம், நான் இத ரூம்ல போய் போட்டுக்கிறேன். அக்கா இதோ இதையும் எடுத்துட்டு போங்க. இந்தாங்க. ஒரு நிமிஷம். போனா சமையல் ரெடி ஆயிடுச்சா? தோ செஞ்சுட்டே இருக்கேம்மா. நேரம் ஆயிடுச்சு, அவங்க வரத்துக்குள்ள எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடு. ஆயிடுமா? வரவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ், அதனால அவங்க யாரும் இது சரியில்லை அது சரியில்லைன்னு எந்த கம்ப்ளைண்ட்டும் சொல்லக்கூடாது. புரிஞ்சுதா? சரிங்கம்மா. என்ன சித்ரா, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஊர்ல இருந்து வரதுனால நீயே சமையல மேற்பார்வை பண்ணிட்டு இருக்கியா? வருது என்னோட ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் இல்லாம அவங்களால கல்யாணத்துக்கு வர முடியல. அவங்கள கவனிக்கிறதுல எந்த குறையும் வந்துடக்கூடாது இல்லையா? அதான் நம்ம வீட்டு சாப்பாடு, நம்ம வீட்டு பழக்க வழக்கம் எல்லாமே பெஸ்ட்னு சொல்லணும். என்னோட மருமக சீதாவ வந்தவங்க அவங்க வாயால தி பெஸ்ட்னு சொல்லணும். என் மருமக செலெக்ஷன் சூப்பர்னு சொல்லணும். ஆனாலும் சுமித்ரா, நீ ரெண்டு தடவையுமே மருமகளை தீர்மானிக்கிறதுல தப்பு பண்ணிட்ட. உன்னை தப்பு சொல்றதுக்காக நான் இதெல்லாம் சொல்லல. நீ கல்யாணம் ஆகி வந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் யாரும் தப்பு சொல்ல முடியாத அளவுக்கு நல்லபடியா நடந்துட்டு இருக்க. அத்தைக்கும் என்னை விட உன்னதான் ரொம்ப பிடிக்கும். ஆனா உன்னோட மருமக பிரியா உன்ன மாதிரி இல்லையே. அவ இன்னும் சின்ன பொண்ணு, அவ வளர்ந்த விதத்தையும் பழக்க வழக்கத்தையும் ஒரே நாள்ல மாத்திர முடியுமா? போக போக எல்லாம் சரியா போயிடும். கூடிய சீக்கிரத்திலே பாரு, எல்லாருக்குமே பிடிச்ச மருமகளா அவ தன்னை மாத்திக்குவா. சில குணங்கள் பிறக்கும் போதே வந்துடும். இப்ப பாரு, சீதா பிரியா ரெண்டு பேருமே ஒரே வீட்டுல தானே வளர்ந்தாங்க. ஆனா அவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் எவ்வளவு வித்தியாசம். சீதாவை பார்த்து பிரியா கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. இது பாரு சுமித்ரா, நான் உன்னோட நல்லதுக்காக தான் இதையெல்லாம் சொல்றேன், தப்ப நினைச்சுக்காத. போனா சீக்கிரமா சமையல முடி. சரிம்மா. சமையல் ரொம்ப பிரமாதம். இந்தாங்கம்மா. ஐ அம் சாரி, நீங்க யாரையும் தப்பா நினைச்சக்கூடாது. என் மகன் ராம்குமாரோட கல்யாணத்தை அவசர அவசரமா முடிக்க வேண்டியதா போயிடுச்சு. இன்ஃபேக்ட் உங்களை இன்வைட் பண்ண முடியல, இன்ஃபார்ம் பண்ணவும் முடியல. பரவாயில்ல சித்ரா, ஆக்சுவலா உங்க வீட்டுக்கு வரதுக்கு நேத்தே ரொம்ப ட்ரை பண்ணோம், ஆனா முடியல. இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் உன் மருமகளை பாத்துட்டு போலான்னு தான் வந்தோம். சித்ரா, இப்ப ஒரு மருமகளுக்கு பதிலா ரெண்டு மருமகள் வந்தாச்சு. இனிமே வீட்டு வேலையெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. இப்ப ஃப்ரீ ஆயிட்டல, இனிமே ஃபங்க்ஷன், கிளப் எல்லாத்துக்கும் வருவேல? ஆஹா, நோ, நாட் அட் ஆல். எனக்கு அதுலலாம் இன்ட்ரெஸ்டே இல்ல. மருமக ரெண்டு பேர்கிட்டயும் இந்த வீட்டு பழக்க வழக்கங்கள், யார் யாருக்கு என்னென்ன பிடிக்கும்னு இதெல்லாத்தையும் சொல்லி கொடுத்து என் வீட்டுக்கு ஏத்த மருமகள்களா மாத்தணும். இப்ப என் மேல எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்குன்னு தெரியுமா? உன்னை எல்லாரும் டிசிப்ளின் சித்ரான்னு கூப்பிடுவாங்க. அப்படி இருக்கும்போது உன் மருமகளும் அந்த மாதிரி இருப்பாங்களா? இப்ப பாக்க தானே போறீங்க, இந்த சித்ரா தேவியோட மருமகள்னா யாருக்கும் எதுக்கும் சலச்சவ இல்லைன்னு நீங்களே புரிஞ்சுப்பீங்க. அப்படி தயார் பண்ணியிருக்கேன். கல்பனா. அம்மா. போய் என் மருமகளை கூட்டிட்டு வா. சித்ரா, ஒரு மருமகளை மட்டும் கூப்பிட்டா போதுமா? இன்னொரு தீர்ல கல்பனா, ரெண்டு மருமகளையும் கூட்டிட்டு வா, போ.
இவன் கழுத்துல நகையே காணும், அம்மா கொடுத்த நகையை இவன் ஏன் போட்டுக்கல? மறந்துட்டாலோ ஞாபகப்படுத்தலாமா? ஆஹா, வேண்டவே வேண்டாம். அம்மா கிட்ட இவன் நல்லா திட்டு வாங்கட்டும். சீதா ரெடியா? அம்மா கூட்டிட்டு வர சொன்னாங்க. போலாமா? கூப்பிட்டாங்க, வா போலாம். ஏ மிஸ்டேக் தான், ஐம் சாரி. பட் கல்யாணத்துல நான் உங்க ரெண்டு பேரையும் ரொம்ப மிஸ் பண்ணேன். நீ சொல்லியிருந்தா நாங்க வந்திருக்க மாட்டோமா? அதுவும் சித்ரா தேவி வீட்டு கல்யாணம் எவ்வளவு கிராண்டா நடந்திருக்கும் தெரியுமா? நாங்க எல்லாம் மிஸ் பண்ணிட்டோம். ஓ, ரெண்டு மருமகள்களும் நல்ல முத்து மாதிரி அழகா இருக்காங்க. இவ சீதா, எங்க மூத்தவர் ராம்குமாரோட வைஃப். இவ பிரியா, சின்னவன் ரவியோட வைஃப். இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப அழகா இருக்காங்க. ஆனா சித்ரா, உன்னோட மருமகையே நகை எதுவும் போடாம சிம்பிளா இருக்கா? சித்ரா, சுமித்ராவோட மருமகளை பாரு, எவ்வளவு அழகா நகை போட்டிருக்கா. அவதானே இந்த வீட்டுக்கு மூத்த மருமக. அப்படி இருக்கிறப்ப அவ கழுத்துல எந்த நகையும் காணோம்? சித்ரா, உன் கௌரவம் என்ன, அந்தஸ்து என்ன? உன் தகுதிக்கு உன் மருமக கழுத்துல நகை இல்லாம இருக்கலாமா? எப்படி இருக்கணும்? சித்ரா, சுமித்ரா மருமக பிரியாவை பாரு, அவ போட்டிருக்கிற நெக்லஸ் எவ்வளவு அழகா இருக்கு. சுமித்ரா, உங்க ரசனை ரொம்ப நல்லா இருக்கு. இந்த நெக்லஸும் ரொம்ப அழகா இருக்கு. இத எங்க செஞ்சீங்க? சித்ரா, அந்த நெக்லஸ் பாரு, எவ்வளவு அழகா இருக்கு. நீ உன் மருமகளுக்கு செஞ்சு போடலாம்ல, ஏன் போடல? ரெண்டு பேருமே இந்த வீட்டு மருமகங்க தான். நாங்க அவங்களுக்குள்ள எந்த ஏற்றத்தாழ்வையும் பாக்கறதில்ல. நம்ம வேற ஏதாச்சும் பேசுவோமே. இருந்தாலும் சித்ரா மருமக கழுத்துல நகை இல்லாம இருக்கிறது கௌரவ குறைச்சல் இல்லையா சித்ரா? சரி சித்ரா, நான் கிளம்புறேன். வரமா? வரமா? வரங்கம்மா. வாங்கத்தே. Thank you.
ஏ சீதா, நான் உனக்கு கொடுத்த நகைய நீ ஏன் அவளுக்கு கொடுத்த? உனதான் கேக்குறேன், அவளுக்கு ஏன் கொடுத்த? என்னோட மருமகளை பார்த்து எல்லாரும் அசந்து போகணும்னு எவ்வளவு ஆசையோட இந்த நகையை நான் உனக்கு கொடுத்த? நான் உனக்கு கொடுத்த நகைய என்ன கேட்காம நீ எப்படி அவளுக்கு கொடுக்கலாம்? ஓஹோ, உனக்கு அவ்வளவு தைரியம் ஆயிடுச்சா? அது அது வந்து என்ன அது நான் உனக்கு நகையை கொடுக்கும் போது என்ன சொன்னனு மறந்துட்டியா? பிரியா, நீ எப்படி இதை போடலாம்? இத நான் அவளுக்கு கொடுத்துருக்கேன்னு உனக்கு தெரியாதா? இத நானா கேக்கல? இவதான் எனக்கு ரொம்ப பாரமா இருக்கு, என்னால வேலை செய்ய முடியல, நீ போட்டுக்கோன்னு சொல்லி கொடுத்தா. இது உங்க அத்தை உனக்கு கொடுத்தது, தெரிஞ்சா வருத்தப்படுவாங்க, வேண்டான்னுதான் சொன்ன. ஆனா இவதான் அத்தை கிட்ட நான் பேசிக்கிறேன், நீ போட்டுக்கோன்னு பிடிவாதமா என்கிட்ட கொடுத்துட்டா. என்னது பாரமா இருக்குன்னு கொடுத்துட்டாளா? கழட்டத நான் என் மருமகளுக்கு கொடுத்தது என் மருமகளுக்கு தான் சொந்தம். அதை வேற யாரும் ஏமாத்தி வாங்கிக்கிட்டா என்னால் அதை சகிச்சுக்க முடியாது. நீ இந்த நகைய போட்டுக்கிட்டதுனால நீ இந்த வீட்டு பெரிய மருமகளா ஆயிட முடியாது. சித்ரா, இப்ப என்னாச்சு? சீதா அந்த நகைய பாரமா இருக்குன்னு தானே பிரியா கொடுத்திருக்கா? பிரியாவும் அத ஆசைப்பட்டு தானே போட்டிருக்கா? இது தப்பாமா? ஆமா ஆமா, இது தப்புதான். இவங்க ரெண்டு பேர் பண்ண தப்புனால மத்தவங்க கிட்ட எனக்கு அவமானமா போச்சு இல்ல? இது இவங்க பண்ண தப்புனால தானே என்னோட மருமக என்னோட கௌரவத்துக்கு ஏத்த மாதிரி இருப்பான்னு நான் சொல்லிட்டு இருந்தப்போ உன்னோட கௌரவமும் உன் மருமகளோட கௌரவமும் இதுதானு என கேவலப்படுத்திட்டு போனாங்க இல்ல? இல்ல, அது இவங்க பண்ண தப்புனால தானே. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் கூட ஆகல, அதுக்குள்ள என் பேச்ச மீறத்துக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா?